வெல்கம் டு எஸ்கே பவர் மீடியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 100 ஆம்ப்ஸ் பவர் பாக்ஸு எப்படி கனெக்ட் பண்ணலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது பார்த்தீங்கன்னா 100 ஆம்ப்ஸு நம்ம ஃபிக்சல் எல்இடி போடுறது, 5 DC வந்து 5 வோல்ட்டு, ஓகேங்களா. LN நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், அது வந்து கிரவுண்ட் எடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு, ஓகேங்களா. 3 மைனஸ் கொடுத்துருப்பாங்க, 3 ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம லூப்பிங் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரைட்னஸ்ஸும் குறையாது, பவர் பாக்ஸும் வந்து ஹீட் ஏறாது. நம்ம சிங்கிள் லைன் ஒரு சிலர் எடுத்து போடுவாங்க, அது வந்து பிரைட்னஸ் குறையும், அந்த அளவுக்கு லாங் தள்ளாது. இதை நம்ம லூப்பிங் பண்ணுறது மூலயமா நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ளஸ்லேருந்து 3 வயர் மைனஸ்லேருந்து 3 வயர் எடுத்து ஜாயின் பண்ணி அப்படியே கொடுப்பாங்க. அந்த 3 வயர் கொடுக்காமல் நம்ம சிங்கிள் வயரில் எப்படி கொண்டு வருதுன்றது தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எல்லா நெட்டையும் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஸ்குரு எல்லாம் லூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை நான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். அதனால தான் சொல்கிறது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்னென்ன ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செட்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். 30 செட்டும் வந்து நல்லா பிரைட்னஸ்ஸாகவே எரியும். 80 ஆம்ப்ஸ்னால் 20 செட்டு தான் கனெக்டிங் ஓடுது, அதுக்கு மேலே போட்டால் பிரைட்னஸ் குறையுது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதில் எத்தனை செட்டு கனெக்ட் பண்ணலான்றத, அதான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மோட்டர்லாம் காயில் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வர அந்த கம்பி காப்பர் கம்பி தான் இது. அந்த கம்பியை வச்சு தான் இப்போ நம்ம லூப்பிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 4 கம்பி நம்மளுக்கு தேவைப்படுது, ஆனால் 4 கம்பி நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ V+3 இருக்குது பார்த்திங்களா, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் ஸோ எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பார்த்துடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் அண்டு ரெட்டு 2 வயர் எடுத்துக்கலாம், ஏன்னா இது ப்ளஸ் மைனஸ் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். 2 வயரை கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பண்ணலான்றத பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங் போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம வந்து பாக்ஸில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இப்போ ஹீட் ஸ்லீவ்ஸ் வந்து இதில் போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து ஒயர் வந்து பிரியாது, லூஸ் கான்டாக்ட் ஆகாது, அதனால் வந்து நம்ம ஹீட் ஸ்லீவ்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஹீட் ஸ்லீவ்ஸ் போட்டு ஹீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கு அந்தாண்ட வந்து ஒயரு ஹீட் ஏறி அந்த அப்படியே கம்பி வந்து வெளியில் தெரியாது, அதனால் வந்து ஹீட் ஸ்லீவ்ஸ் நம்ம போட்டு ஹீட் பண்ணிக்கிட்டு நல்லது. ரெண்டுத்துக்குமே ஹீட் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம். இது சுகராக வச்சாலும் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் லைட்டாக கம்பியில் வர மாதிரி கூட வைக்கலாம். நான் வந்து சுகராக தான் வைக்கிறேன். வச்சு நம்ம ஹீட் பண்ணுறது மூலயமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பி வந்து வெளியில் வந்து பிரியாது. இது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஹீட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒயரில் வந்து நல்லா இதாகிற மாதிரி நல்லா ஹீட் பண்ணி ஒட்டிடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் ஆனாலும் பாக்ஸு சூடு ஏற ஆரம்பிக்கும், ஃபிக்சல் வந்து விட்டு விட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு பொருளை போட்டாலும் டைட்னஸ், அதாவது வந்து லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஏன்னா இதெல்லாம் பவர் பாக்ஸு 1 டைம் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அது அப்படியே தான் இருக்க போது, எடுத்துகிட்டு போய் கனெக்ஷன் போட போகிறோம், அவுத்துட்டு வந்து வைக்க போகிறோம், இவ்வளோதான். இது பர்மனெண்ட்டாக போடுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஒயர் வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதான் ப்ளஸ்ஸு V+ வந்து 3 இருக்குது இல்லைங்களா, அதை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பியை வந்து லைட்டாக வளைச்சிங்க, ஏன்னா அதில் பெண்டு இருக்கும், அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம வளைச்சிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டோன்னா அது நம்ம வளைக்கும் போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம் கட்டிங் பிளேயரில். சென்டர் லைனும் பக்கத்து லைனுக்கும் நம்ம லைன் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். இது நம்ம 3 வயராக எடுத்துகிட்டு வந்து லூப் பண்ணுற கணக்கு தான், ஆனால் என்ன ஒன்று நம்ம இதில் சிங்கிள் வயராக இப்போ கொண்டு வரோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து ரெட் கலர் ஒயரை சென்டரில் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம சென்டர்லேருந்து அப்படியே லைன் எடுக்கிற மாதிரி ஆயிரும்.
இன்னொரு கம்பி எடுத்து பக்கத்தில் வி ப்ளஸ்ல இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் சென்டர் லைனுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது கனெக்ஷன் கொடுக்கறது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் குறையாத இருக்கும், லூஸ் கான்டெக்ட் வராது. அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் காயில் கட்டுற கம்பின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து காப்பர் கம்பி தான் வரும். அது கொஞ்சம் நல்லா கேஜான ஒயராக வாங்கிக்கிங்க. சும்மா கொஞ்சம் தான் தேவைப்படும், ஒரு அடி தான் தேவைப்படும், அது வந்து கரெக்டாக வாங்கி வச்சிங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு அடி அதுக்கு அதிகம்தான், இருந்தாலும் வாங்கி வச்சிங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அந்தமாதிரி லூப்பிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது இந்த பாக்ஸை கட்டுறதுக்கு மேலே வச்சு கூட வச்சுக்கலாம். பாக்ஸ் கட்டுறதுக்கு கூட நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு கட்டிங் பிளேடாக முடிக்கி விட்டிங்கன்னா அது சூப்பராக நின்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு, இதே சேம் தான் நம்ம வந்து மைனஸையும் கொடுக்க போகிறோம். சென்டரில் பிளாக் கலர் ஒயர், அதிலேருந்து ரெண்டு ப்ளஸ் மைனஸுக்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் லூப்பிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு, சேம் அதே தான் இந்தாண்ட எப்படி லூப் பண்ணிக்கிறோமோ அதே சேம் தான் இந்தாண்ட, ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே சேமாக போட்டு நல்லா டைட்டாக டைட் பண்ணிடுங்க. ஏன்னா லூஸ் கான்டெக்டே இருக்கக்கூடாது, நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசி லைன், ஏசி லைன் இப்போ கொடுத்துக்கலாம். அதுக்கும் அதேமாதிரி ஹீட் ஸ்லீவ்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஏசி லைனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் கலராக போட்டுங்க. நம்ம இதுக்கும் ரெட் அண்ட் பிளாக் போட்டோன்னா கனெக்ஷன் போடும்போது நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏன்னா நம்ம போட்டுடலாம், நம்ம லைன் போடும்போது நம்மளுக்கு தெரியும் எது அது எதில் கொடுத்தோன்றது. வேறு யாராவது எடுத்துகிட்டு போய் லைன் போடுறாங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து சிங்கிள் கலராக எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக பிளாக் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சு இப்போ நல்லா தனியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ அவுட்புட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இது சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபிக்ஸ் லைட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸர் லைட் வந்து இப்போ நான் 7 இன்ச்சு தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். 7 இன்ச்சு 2811 சிப்பு உள்ளது, அந்த ஃபிக்ஸல் தான் நம்ம இப்போ வந்து போட்டு செக் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லூப்பிங் பண்ணுறது மேல் ஃபீமேல் பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இதில் வந்து குண்டூசி சொருவி நம்ம லைன் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அது கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னு வச்சிங்களா, குண்டூசி வந்து மழையில் நனைஞ்சி ஒரு கொஞ்ச நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம டேப் அடிச்சிருக்கும்போது வந்து குண்டூசியில் வந்து மழை தண்ணி இறங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ காலங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா அதில் டேப்போடைய இது வேல்யூ முடிஞ்சோடனே அது உறிஞ்சிடுது டேப்பு. அந்த டைமில் மழையோ இல்லை பனியில் விடுறமோ அந்த டைமில் வந்து குண்டூசி வந்து துருப்பிடிச்சிடுது. அதனால் டேட்டா லைன் சரியாக கான்டெக்ட் ஆகலை. அதால் நம்ம கட் பண்ணியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளஸ்ஸு வரும் பார்த்திங்களா, அந்த நம்ம மேல் ஃபீமேலில் வர அந்த இது பின்னு ஒரு ஒயர் வரும். பக்கத்தில் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ரெண்டு ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிறது வந்து டேட்டா லைனு. இப்போ அந்த டேட்டா லைனை எது கொடுக்குறதையும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ளஸ்ஸை வந்து ரெட்டில் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கொடுத்துடலாம். பிளாக் வந்து மைனஸில் கொடுத்துருங்க. ஒயிட் கலரில் இருக்கும், ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறது வந்து தான் மைனஸ் நம்மளுக்கு. அதனால் அது கரெக்டாக கொடுத்துருங்க. ரெட் கலரில் வர்றது வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, நிறைய பேர் மாற்றி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இப்போ இதில் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா லைன் கொடுக்கலாம். டேட்டா பார்த்தீங்கன்னா இசட் டைப்பு தான். அதை வச்சு சும்மா செக்கிங்க்காக அதை வச்சு நம்ம போடுறோம். இப்போ இசட் டைப் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இது தனித்தனியாக வச்சுட்டு அதேமாரி வந்து ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இசட் டைப் டேட்டா தான் இது. இதில் வந்து ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸில் கொடுத்துங்க. ஒயிட் கலர் வந்து மைனஸில் கொடுத்துக்கணும். இப்போ இந்த டேட்டா பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதில் நிறைய ஒயர் வருது ஏன்ட்டு. அது 8 செட்டுக்கு ஒரு டேட்டா ஒயர் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் 20 செட்லாம் போட்டிங்கன்னா ஒரே ஒயரில் கூட டேட்டா அவுட்புட் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பில்டிங்கில் போடும்போது தான் அது தெரியும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லைவில் கூட. நம்ம லைவில் போடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை செட்டு வரைக்கும் அந்த ஒரு ஒயர் தாங்குது, லைன் அவுட்புட் தள்ளுதுன்றதை நம்ம அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஒயர் தான் நான் வந்து அதில் கொடுக்குறேன். அதில் எந்த ஒயரில் வேணால் நீங்கள் கொடுக்கலாம்.
டேட்டா லைன் வந்து அதில் அந்த ஏழு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஏழு அந்த ஏழு ஒயரில் எந்த ஒயரில் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஏசி லைனை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். லைட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுமாரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. எனக்கு புதுசு புதுசாக அப்டேட் ஆக ஆக நான் ஒரு ஒரு வீடியோவாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் தொடர்ச்சியாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு வாங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எஸ்கே பவர் மீடியா அண்ட் செந்தில் துர்கா. நன்றி நண்பர்களே.